Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna paathom appadina sum of natural numbers eppadi kandupidikkaradhu nu nama paathom. So adukku python code endha mari eludhunu nu nama paathom. So previous program paakama yaradhu straight ah andha video paathitirukinga appadina so please neenga andha video poi paarenga so that nama further ah paaka pora concepts ellame ungalku innum better ah puriyum. Okay, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் நம்மக்கிட்ட ஒரு நம்பர் வந்து நம்மக்கிட்ட கேட்கணும். நம்ம ஒரு நம்பர் வந்து என்டர் பண்ணுவோம். ஸோ என்டர் பண்ண உடனே சிஸ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லாஜிக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவுட்புட் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் என்டர் பண்ண நம்பரோட ஃபேக்டோரியல் வேல்யூ வந்துட்டு இதுதான் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வரணும். ஸோ இந்த செட் ஆஃப் லைன்ஸ் தான் நம்ம வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வரணும். ஸோ இது எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஃபஸ்ட் நம்ம தியரட்டிக்கலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குற நம்பர் வந்துட்டு 4 அப்படின்னா 4 × 3 × 2 × 1. ஸோ இதை வந்துட்டு சால்வ் பண்ணணும். ஸோ 4 3 வந்துட்டு 12. ஸோ அதுக்கப்புறம் 12 × 2 × 1. ஸோ 12 2 வந்துட்டு 24. 24 × 1. ஸோ 24 × 1 வந்துட்டு 24. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 4 என்ன அப்படின்னு கேட்டோம்னா சிஸ்டம் வந்து நம்மளுக்கு 24 சொல்லணும். அது எப்படி இந்த 24 சொல்லுது அப்படின்னா, இந்த செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்லுது. ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணுனுங்கிறத சிஸ்டம்க்கு நம்ம பைத்தான் கோட் மூலமாக எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கூட ரன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் கேட்குது. நான் நம்ம எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்க மாதிரி 4 நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ 4 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா தி ஃபேக்டோரியல் ஆஃப் 4 × 24 அப்படின்ட்டு எனக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம் அப்படின்ற ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் தி நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை வந்து வாங்கிக்கிறோம். ஸோ ஒரு நம்பரை யூசர்கிட்டருந்து வாங்கணுங்கிறதுக்காக இந்த இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ பை டிஃபால்ட் இன்ட்டோட டைப் வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்கில் இருக்கிறத இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபேக்டோரியல்னு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அதோட வேல்யூ வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 அப்படின்ட்டு நம்ம அசைன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இஃப் நம் இஸ் லெஸ் தென் 0 இருந்தது அப்படின்னா ஒரு லைனை பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் எல்இஃப் யூஸ் பண்ணி நம் வந்துட்டு ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா இன்னொரு லைனை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்.
இல்லை அப்படின்னா எல்ஸில் நம்மளோட ரிமைனிங் லைன்ஸ் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் என்ன அப்படின்னா இஃப் எல்இஃப் எல்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறமேட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இஃப் எல்இஃப் எல்ஸ்லையும் ஃபார்லையும் உங்களுக்கு ஏதாவது தியரட்டிக்கலாக டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம தியரி வீடியோஸில் நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஸோ இந்த ரெண்டு லைன் நம்ம எதுக்கு தந்திருக்கோம் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜீரோங்கிற நம்பருக்கு நம்மளால் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் ஸோ ஜீரோன்னு அந்த நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஃபேக்டோரியல் ஆஃப் ஜீரோ இஸ் ஜீரோ அப்படின்ட்டு நம்மளுக்கு ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இந்த எல்இஃப்ல நடக்குது. ஸோ இந்த இஃப்ல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது ஜீரோ விட கம்மியான நம்பர் அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கும் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் ஃபேக்டோரியல் நம்பர் கேனாட் பி ஃபவுண்ட் ஃபார் நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்ட்டு ஒரு லைன் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் இந்த ரெண்டு லைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து 4 தான், ஜீரோ விட கம்மியான நம்பரும் கிடையாது, ஈக்குவல்ஸ் டு ஜீரோவும் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நடக்காது, இந்த எல்இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் நடக்காது, ஸ்ட்ரைட்டாக இந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, நம் +1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷனுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம தரணும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் 1 10 இருக்கிற நம்பர்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 நம்ம 10 வரைக்கும் நம்ம எழுதுறதுக்கு பதிலாக ஸோ ரேஞ்ச்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ரேஞ்ச் ஆஃப் 1, 10 கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து லூப்பில் ஹைட்ரேட் ஆகி போகும்போது நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் வந்து அதுவாக ஃபெச் பண்ணிக்கும். ஸோ அதுதான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, நம் +1 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ 1, நம் +1 ஸோ நம்மள என்ன வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம 4 கொடுத்துருக்கோம். ஸோ 4 + 1 வந்துட்டு 5 ஆகும். ஸோ இந்த இடத்துல எதுக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு நம்பரை சேர்த்து தரோம் அப்படின்னா, ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் 1, 5 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 1, 5 கொடுத்தோன்னா, ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் 1, 5 அப்படின்னா 1, 2, 3, 4 வரைக்கும் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த லாஸ்ட் ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிட்டு தான் அதை வந்துட்டு அதை லாஸ்ட் நம்பராக அதை வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம தரதே நம்ம 4 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 4 வரைக்கும் வேணும்ங்கிறதுக்காக நாம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நம்பரை சேர்த்து வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த லைனில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபேக்டோரியல் இன்டு ஐ நடக்கும். ஸோ ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1 கொடுத்துருக்கோம். ஸோ 1 ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸில் என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அதில் ஃபஸ்ட்டு வேல்யூ தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ ஐ வந்துட்டு 1 பாயிண்ட் பண்ணுது. ஸோ 1 × 1 = நம்மளுக்கு வந்துட்டு அவுட் புட் 1 வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்ட்டு அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் திரும்ப இது வந்துட்டு ஃபார் லூப்புக்குள்ளே போகும், ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இங்கே இருக்கிற ஐ வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்துட்டு 2. ஸோ இப்போ திரும்ப இந்த செகண்ட் லைனுக்கு வரும், இங்கேருந்து இந்த செகண்ட் லைனுக்கு வரும்போது ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்டோரியல் இன்டூ ஐன்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஃபேக்டோரியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 × i, ஸோ 2 நடக்கும். ஸோ 2 × 1 என்ன வரும் அப்படின்னா இஸ் ஈக்குவல்ஸ் டு 2. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்துட்டு திரும்ப ஃபேக்டோரியலில் ஃபேக்டோரியல்ங்கிற வேரியபிளில் போயிட்டு அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப இது வந்துட்டு ஃபார் லூப்புக்குள்ளே போகும், நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது எங்கே போகும் அப்படின்னா அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 3 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 3 பாயிண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு திரும்ப இந்த லைன் நம்மளுக்கு நடக்கும், ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்டோரியல் இன்டூ ஸ்டார், அப்போ 2 × i. ஐயில் என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. ஸோ 3 × 2 வந்துட்டு நம்மளுக்கு 6. இப்போ இந்த 6ங்கிற வேல்யூ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபேக்டோரியில் போயிட்டு நம்மளுக்கு திரும்ப அப்டேட் ஆகும். எதனால் இது ஃபேக்டோரியல் அப்டேட் ஆகுது அப்படின்னா ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது வந்து ஃபேக்டோரியில் போய் அப்டேட் ஆகுது. ஸோ திரும்ப லூப் கண்டினியூ ஆகும். ஸோ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும், 3 இருக்கிற ஐயை வந்து அடுத்து எங்கே பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா இந்த 4 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப இந்த ஃபேக்டோரியல் இன்டூ ஐ நடக்கும். ஸோ ஃபேக்டோரியலில் 6 இருக்குது, இன்டூ ஐ, ஐயோட வேல்யூ வந்துட்டு 4. 6 × 4 தான் என்ன வரும் அப்படின்னா 24 வரும். இப்போது ஃபேக்டோரியலில் போய் திரும்ப அப்டேட் ஆகிடும். ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் திரும்ப மேலே போகும், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லை. ஸோ வேல்யூ இல்லாததுனால என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ ஃபார் லூப்பை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அடுத்த லைன் இருக்கான்னு பார்க்கும். ஸோ இந்த இடத்துல ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் நம்ம எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா ஃபேக்டோரியலில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ தி ஃபேக்டோரியல் ஆஃப் இந்த இடத்துல நம் எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு தி ஃபேக்டோரியல் ஆஃப் 4 = 24 வருது இல்லையா, அதுக்காக நம்ம வாங்கின வேல்யூ வந்துட்டு நம்மில் போய் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அந்த நம்மில் என்ன இருக்கோ அதை இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு
ஃபேக்டோரியலில் என்ன வேல்யூ இருந்ததோ அதை வந்து நம்மளுக்கு ப்ரிண்ட் பண்ணும். ஸோ ஃபேக்டோரியலில் 24 இருக்குது, அந்த 24 நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த தியரட்டிக்கலில் நான் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் நான் இந்த மாதிரி ரிவர்ஸில் போட்டிருந்தேன். ஸோ ஜஸ்ட் நம்ம 4 × 3 × 2 × 1 நான் இந்த ஆர்டரில் போட்டிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக மல்டிப்ளிகேஷன் எந்த ஆர்டரில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த அவுட்புட் வந்துட்டு 24 தான் வரும். ஸோ ஜஸ்ட் நான் 4 எழுதுறதுனால நான் இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் நான் போயிட்டேன். பட் ஆனால் பைத்தானில் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த மாதிரி ஆர்டரில் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதாவது ஸோ கான்செப்ட் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ 4 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 × 2 × 3 × 4 ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 ones வந்துட்டு 2 வரும். ஸோ 2 × 3 × 4 ஸோ 2 3s வந்துட்டு 6, 6 × 4 6 4s வந்துட்டு 24. ஸோ இது நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணுங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ இது வெறும் மல்டிப்ளிகேஷனுங்கிறதுனால நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணாலும் சரி இப்படி மல்டிப்ளை பண்ணாலும் சரி நம்மளுக்கு ஒரே நம்பர் தான் வரும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் இந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணேன். பட் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஆர்டரில் தான் பண்ணணுன்ட்டு எதுவுமே இல்லை. பட் பைத்தானில் கோட் பண்ணும்போது நம்ம இந்த லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அந்த நம்பருக்கு எப்படி ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட் நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.